இயற்கை அன்னை கொடுக்கும் வரங்கள். ஆம், இயற்கை அன்னை கொடுக்கும் வரங்கள். இது நான் எழுதிய பாடல்களில் ஒன்றின் பல்லவி. இயற்கை அன்னை கொடுக்கும் வரங்கள், இந்த மண்ணின் மேலே செழிக்கும் மரங்கள், மழையை கீழே இழுக்கும் கரங்கள், அவை இந்த மண்ணின் மேலே செழிக்கும் மரங்கள். ஒரு தேசத்தின் செல்வ வளங்களில் முக்கியமானதாக கொள்ளத்தக்கது இயற்கை வளம். அந்த வளம் பசும் கானகமாக விரிந்து கிடக்கிறது. ஒவ்வொரு தேசத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவிலும் கூடுதலான அளவில் காடுகள் என்னும் கானக வளம் இருக்க வேண்டும். அதனால் இயற்கை மழை பொழிவு குறைவின்றி உண்டாகும். விளைச்சல் பெருக்கெடுக்கும். வேளாண்மை சார்ந்த தொழில்கள் எல்லாமே செல்வாக்கு பெறும். பழந்தமிழ் இலக்கியங்களில் காடும் அந்த காடுகளை சார்ந்த இடங்களும்
முல்லை நிலம் என குறிப்பிடப்பட்டு இருந்தன. தேசத்தின் வரைபடத்தில் காடுகளே அதிக பரப்பளவை நமக்கு காட்டுவதும் நீங்கள் கவனத்தில் கொண்ட ஒன்று. மரங்கள் இயற்கை அன்னை நமக்கு கொடுக்கும் வரங்கள். மரங்களை வளர்ப்பதும் அவற்றை தக்கவாறு பாதுகாப்பதும் பற்பல நன்மைகளை உண்டாக்கும். மரங்கள் நிறைந்த தோப்புகள் சிறப்புக்குரியன. தனி மரம் தோப்பாகாது என்கிற நம்முடைய முன்னோர்களின் வாக்கு மக்களிடையே புழக்கத்தில் இருந்திருக்கிறது. மரங்களின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் அடர்த்திக்கும் ஏற்ப காடுகள் அமைந்திருந்தன. நெடுமரங்களை கொண்ட காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் நிறையவே நம் பகுதியில் இருக்கின்றன. நின்ற மரத்தில் நெடுமரம் போனால் நின்ற மரமே நெடுமரம் என்கிற முன்னோர்களினுடைய அந்த கருத்து பரிமாற்றம் நெடுமரம் வீழ்ந்தால் நிற்கிற மரம் நெடுமரம் என்றாகிவிடும் என்பதை நமக்கு சுட்டுகிறது. காடுகளில் நெடுமரங்கள் பல இருந்ததை இது உணர்த்தவும் செய்கிறது. காய்த்து கனமான மரக்கிளைகள் அந்த பாரத்தால் தாழ்ந்து பணிவோடு அவைகள் காணப்படும். காய்த்த மரம் வளைந்து நிற்கும். அதுபோல் நற்குணம் மிகுந்தோர் பணிந்து நிற்பார்கள். மரங்கள் முற்றினால் முற்றியதன் காரணமாக அதனுடைய மைய பகுதியாகிய தண்டு பகுதி வைரம் பாய்ந்தது போல் உரம் நன்கு பெற்றிருக்கும். இதனை முற்றின மரத்தில் வைரம் உள்ளிருக்கும் என வரும் அனுபவ மொழி நம்முடைய கவனத்தின் முன்னாலே நிறுத்துகிறது. பாறைகளின் சிறு பிளவுகளிலும் கூட ஆழமாக பாய்ந்து செல்லும் இயல்பு மரத்தின் வேருக்கு உண்டு. உறுதியான கருங்கல் மதில்களிலும் கூட பறவைகள் இட்ட எச்சில்கள் மற்றும் கழிவுகள் மூலம் விதைகள் விழுந்து செடிகளாக முளைக்கின்றன. மரங்களின் வேர்களுக்கு இருக்கும் இந்த சக்தியை உணர்த்தும் வகையிலே வெடிக்கு அசையா பாறை பசுமரத்தின் வேருக்கு ஆட்டங்கண்டு விடும் என்கிற அந்த நேரடி அனுபவம்தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. உரிய முறையிலே நிலத்தை பண்படுத்தி களையெடுத்து நீர் பாய்ச்சி வந்தால் முறையான விளைச்சல் கிடைக்கும். மரங்களை வளர்ப்பதிலும் தண்ணீர் பாய்ச்சுவதிலும் அக்கறை வேண்டும். பெருத்த மரங்களை வைத்தவன் அதற்கேற்ப தண்ணீரும் ஊற்றுவான் என்பது கவனத்திற்குரியது. இந்த சமுதாயத்தில் இயல்பாகவே தத்தமது கடமைகளை செய்யும் மனநிலை மனிதனுக்கு இருக்கிறது. அப்படி கடமையை செய்யாத சமயத்திலும் அவனுக்குரிய அன்றன்றைய உணவு எப்படியேனும் கிடைத்துவிடும். இது அவனை படைத்த இறைவன் தந்த உணவாக கருதும் மனப்பாங்கு பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றாமலா போய்விடுவான் என்று இந்த கருத்தை இயல்பாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். மரங்களால் விளையும் பயன்களோ நிறைய நிறைய. அவற்றை படம் பிடிக்கும் இலக்கியத்தின் வரிகளும் அழகுற அணிவகுத்தே நிற்கின்றன. மரங்கள் நிழல் தரும் தன்மையுடையவை. பாதையோரத்து மரங்கள் வழிபோக்கர்களின் களைப்பையும் நீக்கும் நிழலும் கொடுக்கும். தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு, பிள்ளை பெற்றவளுக்கு பால் உண்டு என்பது புழக்கத்தில் இருந்து வந்த ஒன்று. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பது திருக்குறள் சொல்லும் அனுபவம். நிலமானது தன்னை மண்வெட்டியினை கொண்டு தோண்டுபவர்களுக்கும் இடம் தந்து நிற்கும் சிறப்பை வள்ளுவ பெருந்தகை அழகிய ஓமைப்படுத்துகிறார். இந்த நிலம் போல் மரமும் தன்னை கோடரி கொண்டு வெட்டுபவனுக்கும் நிழலும் தருகிறது. அவனுடைய கோடரிக்கு கைப்பிடியும் தருகிறது. மரமானது அடுப்பெரிக்க தேவைப்படுகின்ற விறகை தொடர்ந்து தருவது அனைவரும் எளிதாக அறிந்தது. மரத்தின் எல்லா உறுப்புகளுமே அடுப்பெரிக்க பயன்பட்டு வருகின்றன. விறகு கோணலானாலும் நெருப்பு நேராய்ப்பற்றும். விளங்காத பயல் விறகுக்கு போனால் விறகுகள் கிடைத்தாலும் அதை சுமையாக கட்ட அவனுக்கு கயிறு போன்ற கொடி கிடைக்காது என அவற்றை உடனிருந்து கண்டு அவர்கள் வரிகளாக்கி சொல்லி வைத்தார்கள். மரத்தின் கிளைகளை வெட்டவும் கொம்புகளை முறிக்கவும் பழங்களை பறிக்கவும் மரம் ஏறுதல் உண்டு. அப்படி ஏறும்போது கிளைகளை பிடித்து கொண்டும் கால்களை வைக்கும் கிளைகளின் பலம் அறிந்து மேலே செல்வதில் அக்கறையும் கவனமும் மிக மிக முக்கியம். இதனை கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கெட்டான், மரம் ஏறி கைவிட்டவனும் செத்தான் என்றும், கடன் வாங்கி செலவு செய்தவனும் மரம் ஏறி கைவிட்டவனும் ஒன்றே என்கிற எச்சரிக்கை அனுபவங்களாகி நமக்கு முன்னாலே நின்று வழிகாட்டுகின்றன.
ஆடு மாடுகள் மேய்க்கும் இடையர்கள் கானகத்தின் மரங்களோடு தொடர்புடையவர்கள். மாடுகளின் கொம்புகள் போலவும் ஆடுகளின் கொம்புகள் போலவும் இருக்கும் மரங்களின் கிளைகளின் சிறு கொம்புகள் அவர்களின் மேய்ச்சல் தொழிலுக்கு பெரிதும் உறுதுணையாவன. மரத்தின் இந்த கொம்புகளில் தேனீக்கள் கூடு கட்டி இருக்கும். அவற்றை கொம்பு தேன் என்கிறோம். முடவன் மரத்தில் ஏறுதல் இயலாத காரியம். இதனையொட்டி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுதல் தகுமோ என்று அவர்கள் சொன்னது அனுதாபத்தின் அடிப்படையில் என்று எடுத்துக்கொண்டால் சரியாக இருக்கும். காடுகள் செழிப்புற்றால் அவை சார்ந்த நாடும் செழிப்புறும் என்பதையும் பல்வகை சார்பு தொழில்களும் உருவாகும் என்பதையும் இதனால் இந்த நாட்டில் தொழில் வளங்கள் பெருகும் என்பதையும் குறிக்கும். இயற்கை அன்னை கொடுக்கும் வரங்கள், இந்த மண்ணின் மேலே செழிக்கும் மரங்கள், மழையை கீழே இழுக்கும் கரங்கள், இந்த மண்ணின் மேலே செழிக்கும் மரங்கள் என்று நான் பாடலாக வடித்திருப்பது இயற்கையை நாம் எவ்விதம் பேணுதல் வேண்டும் என்பதை அனைவருடைய நெஞ்சத்திலும் நினைவிலும் நிறுத்தும் இனிய மொழிகள் ஆகியிருக்கின்றன அல்லவா. இதுவரை பொருட்செறிவு மிக்க அறிவு சித்திரத்தை உங்களின் இதய சுவற்றில் வரைந்த மகிழ்வோடு விடைபெற்றுக் கொள்வது சூரியகாந்தன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.